வெல்கம் டாக்டர் நம்மளுடைய கொடுமா பாங்க கடைக்கில் போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கே பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இது சிஎஸ்கே வந்து இது மேட்ச் வந்து இதாகிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக போச்சு, மேட்ச் தோத்துட்டாங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கெலாம் ஆள் இருக்காங்க, பேட்டிங் எல்லாருக்குமே ஆள் இருக்காங்க, பவுலிங்க்கு தான் கொஞ்சம் சரியான ஆள் இல்லை. அதுவும் பிராவோ அப்படியே கட்டுப்படுத்தி கொண்டு வந்துட்டார். கட்டுப்படுத்தி கொண்டு வந்தோடனே இது கட்டுப்படுத்தி கொண்டு வந்தோடனே ஆள் இல்லை. அவட என்னடா சிறுன்னு டோனிலாம் பதட்டம் அடைஞ்சிட்டாரு, எல்லாத்தையும் போட்டு திட்டாரு, மனசுக்குள்ளே வெளியே திட்டல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க, ஃபீல்டிங் கால் இல்லை, சரியான ஆள்லாம் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா இது பேட்டிங்க்கு கரெக்டாக குட்டி டோனி வந்துட்டாப்புல, டோனியோட ஒரு கையினே சொல்லலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் எதிர்பார்த்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், ரெய்னா. ஓகேங்களா? வேற லெவலில் அடிச்சார் நேற்று, 50 அடிச்சு மாஸ் காட்டிட்டு போயிட்டார். 23 பால்லாம் நினைக்கிறேன், 23 கொஞ்சம் கூடவே இருக்கும், அத்தனை பாலை நின்று மூணு இது வரைக்கும் நின்று ஆடிட்டார். வேற லெவலில் இருந்துச்சு. ரன்னு 190 வரைக்கும் போகும்னு நினச்சி பார்க்கல, அதுவும் இல்லாமல் ரன்னு 190 வரைக்கும் போயிருச்சு. ரொம்ப செம்மையாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு இது. அதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா சரியான பேட்டிங், இது சரியான இது கால் இருந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே, இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. டெல்லி கேபிட்டல்ஸோட வேற லெவலில் இருந்துச்சு மேட்ச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாருமே கரெக்டாக இருந்தாங்க. அடுத்த நமக்கு மேட்ச் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, வர்ற வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா? பாய் பாய் பாய். மேட்ச்சை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய் பாய் பாய்.